ஹாய் காய்ஸ், நான் தான் கே அண்ட் வெல்கம் டு மஸ்க் ஆன் யூடியூப் சேனல். ஸோ வெற்றிகரமாக நான் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ தான் ஜஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்பீங்க, என்னடா அப்லோட் பண்ணிட்டேன்டா, அப்போ எங்கே வீடியோ அப்படின்னு கேட்பீங்களா? அதுக்கான ஒரு மெயின் ரீசன் இருக்குது. ஆக்சுவலி வந்து நான் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்ளை பண்ணி முடித்து எடுத்து பார்த்தா வீடியோ வந்து கிளாரிட்டி ரொம்ப மோசமாக வந்து போச்சு. கன்ஃபார்ம் அது போட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யாருமே பார்க்க மாட்டீங்க. அதே வீடியோ 40 நிமிஷம் வந்துருக்கு, அது எடிட்டிங் பண்ணால் கூட மிஞ்சி போனால் 20 நிமிஷம், யாரும் கன்ஃபார்ம் பார்க்க போகிறது இல்லை. அதனால தான் அதை நான் வந்து டெக்னிக்கலாக டெலிட் பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு சாரி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளிகேஷன், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நம்ம சேனலில். ஏய், இங்கே வா. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குட்டி தான். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னா, நம்ம பழைய வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த நடுவில் ஒருத்தனை ரொம்ப திட்டுவான், நீ கம்முனு இருக்கிறியா இல்லை உனக்கு கீழே தூக்கி போட்டு போகிறோம் பாரு அப்படின்னா திட்டிருப்பல, அது தலைவர் தான். செம்ம ராவடி பண்ணுவார் தலைவர். இப்போ என்னன்னா, மாடியில் நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படி இப்படி சுற்றிட்டு இருந்தால் சரி உனக்கு காமிப்போமேனு காமிச்சேன். அண்டு என்னன்னா, என்ன நான் கற்றுக்கிட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து ஃபோன்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொன்னது, அது வந்து உண்மை தான். ஆனால் ஒரே ஒரு ஸ்டெப்புக்கு வந்து அது வந்து சாத்தியப்படாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் பேயிங் ஸ்டெப், இந்த அமௌண்ட்டு கட்டுறதுக்குள்ளே நான் பட்ட அவஸ்தை இருக்கே, செம்ம கடுப்பேற்றிடுச்சு. அந்த ஃபீஸ் கட்டுறதுக்குள்ளே நான் பட்ட அவஸ்தை இருக்கே, அப்பா 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 என்ன ஆச்சுன்னு தானே கேட்குறீங்களா? அது என்ன ஆச்சுன்னா கதை, அந்த நம்ம பேமெண்ட் பண்ணுற இடத்துக்கு வரைக்கும் வந்துட்டேன். வந்துட்டு பேமெண்ட்டுக்கு டெபிட் கார்டு இருந்தது, இந்தியன் பேங்க்கில் போய் டெபிட் கார்டு நம்பர் போட்டுட்டு எல்லாம் கொடுக்குறான், ப்ரொசீஜர் போயிட்டு ஃபெயில் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் கொடுக்குறேன், அவங்களுக்கு வந்து இனிஷியேட் ஆகிடுச்சு, 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இல்லை ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது, ஒரு நாள் இன்றைக்கி வேறு நல்ல நாள்ன்றாங்க, சரி இன்றைக்கி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கடைசியில் வந்து பார்த்தா திரும்பி திரும்பி போகிறேன் வரல. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் விசாரித்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது, இப்படி தான் எல்லாத்துக்குமே நடக்குது. எனக்கு அந்த கதை தெரியாமல் போச்சு. அவனுங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த இதில் வந்து கனடா பேங்க்குன்னு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு யூபிஐயில் போய்ட்டு கூகுள் பேயில் பண்ணிக்கூடா, இல்லை பேடிஎம் வச்சுருந்தா பண்ணுங்கன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து கூகுள் பே தான் இருக்குது, பேடிஎம் இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு, கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு ஆல்ரெடி தான் நான் வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டு வச்சுருந்தெல்லாம் சொன்னேன். அங்கே வந்து போட்டுட்டு அவங்க வந்து இது மாதிரி அமௌண்ட்டை போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு கொடுத்துட்டு 50 ரூபா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு ஃபீஸ் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ முடிச்சுட்டு வந்தக்கப்புறம் தான் எப்போ நிம்மதி இன்னொன்று ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தாலே, என்னென்ன எம்பியில் வைக்கணும்னா அதை வச்சு தான் அப்ரூவ் பண்ண வேலை முடிஞ்சுது. அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் நிம்மதியாச்சு. அப்புறம் அவங்க ஒரு PDF ஒன்று அனுப்புவாங்க, அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஃப்மெண்ட். ஸோ எந்த இடத்துல நான் சொன்னது வந்து தப்பாச்சுன்னா, அந்த பேமெண்ட் இடத்துல மட்டும்தான் செக்க தலைவலி, அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், வேறு எதுவுமே கிடையாது. மிச்சம்லாம் டக் 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 டக்னு முடிச்சிடலாம். மேக்ஸிமம் கவுன்சிலிங்கில் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராசஸ் வந்து நடந்தது, ஓகேங்களா? ஸோ இது நான் வீடியோ போடுறதுக்கான காரணம் இதுதான், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ தான் மொக்கையாக தான் வந்திருக்கும், மற்ற வீடியோலாம் நல்லாயிருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் லைக் ஆலோசனை பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.